மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. இந்தியாகிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த மாபெரும் காவியம் கிட்டத்தட்ட 2000 பக்கங்களை கொண்டது. 50 மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கிற கதை இது. நான் இதை முத முதல்ல என்னோட பள்ளி பருவத்துல தான் படித்தேன். கல்கி அவர்கள் மொத்த கதையையும் கதாபாத்திரங்களோட உரையாடல்கள் மூலமாவே நகர்த்திட்டு வராரு. காதல், நகைச்சுவை, நக்கல், நையாண்டி, அச்சம், எதிரிகளை வார்த்தைகளால மடக்கிறது, வரலாற்றை விவரிக்கிறதுன்னு அவர் கதையை கொண்டு போற முறையே ரொம்ப அருமையா இருக்கும். இந்த கதையை இப்போ நீங்க சுருக்கமா கேட்க போறீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி கதையின் கதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பிற்கால சோழர்களோட பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுற ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துக்கு முந்தைய காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட 10வது நூற்றாண்டுல தான் பொன்னியின் செல்வன் கதை நடக்கிறதா அமரர் கல்கி அவர்கள் எழுதியிருக்காரு. 1950களில் கல்கி வார இதழில் தான் முதன் முதலாக பொன்னியின் செல்வன் கதை வெளியாச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கல்கியிலேயே 4 இது தொடராக வெளிவந்திருக்கு. பொன்னியின் செல்வன் நாவலோட வெற்றிக்கு கல்கியோட வார்த்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளோ முக்கியம் கல்கி அவர்களுடைய நண்பன் மணியம் அவர்களோட ஓவியங்கள். இந்த சீரீஸில் நீங்கள் மணியம் அவர்களோட ஓவியங்களையும் கதையோட சேர்ந்து பார்த்து ரசிக்க போகிறீங்க. நம்மள நிறைய பேர் கேட்கிற கேள்வி பொன்னியின் செல்வன் உண்மையான கதையா அப்படிங்கிறது தான். பொன்னியின் செல்வன் கதை வரலாற்றை தழுவி எழுதப்பட்ட ஒரு கதை, ஆனால் முற்றிலும் உண்மையா அப்படின்னா கிடையாது. கல்கி அவர்கள் திரு நீலகண்ட சாஸ்திரி எழுதிய சோழர்கள் அப்படிங்கிற புத்தகத்தையும், டிவி சதாசிவ பண்டாரத்தார் எழுதிய பிற்கால சோழர் சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்தையும் மையமாக வச்சுதான் பொன்னியின் செல்வன் கதையை எழுதியிருக்காரு. பொன்னியின் செல்வன் முதல்ல கல்கி வார இதழில் தொடராக வந்துட்டு இருக்கும் போது அடுத்த வாரம் எப்போ வரும், அடுத்த அத்தியாயத்தில் கதை எப்படி போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களாம். ஒரு தெருவில் ஒரு வீட்டில் கல்கி வார இதழ் வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டு வாசலில் ஒரு பலகையில் இங்கு பொன்னியின் செல்வன் புத்தகம் படிக்கப்படும் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்களாம். மற்ற வீடுகளில் கல்கி வார இதழ் வாங்காத வீடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து வாசலில் யாரோ ஒருத்தர் அந்த வார அத்தியாயத்தை படிக்க கேட்டு ரசிப்பாங்களாம். 1950களிலேயே ஆடியோ புக்குங்கிற கான்செப்ட் வந்துருச்சு இல்லையா? பொன்னியின் செல்வன் நடைபெறுற காலகட்டத்தில் சுந்தர சோழர் அப்படிங்கிறவர் தான் மன்னராக இருக்காரு. நம்ம கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சுந்தர சோழர் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவின பெருமை விஜயாலய சோழன் அப்படிங்கிற மன்னருக்கு தான் போகணும். விஜயாலய சோழன் பல்லவர்களோடையும் பாண்டியர்களோடையும் போரிட்டு சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவறாரு. அவருடைய மகன் ஆதித்த சோழனும் பல போர்களில் வெற்றி பெற்று சோழ சாம்ராஜ்யத்தை விரிவாக்குறாரு. ஆதித்த சோழனுடைய மகன் தான் முதலாம் பராந்தகன். இவர் ஈழத்திலையும் பாண்டிய நாட்டிலையும் பல போர்களில் வெற்றிவாக சூடுறாரு. இந்த முதலாம் பராந்தகனுக்கு 3 ராஜாதித்தர், கண்டராதித்தர், அரிஞ்சயர். ராஜாதித்தர் தக்கோலம்ன்ற இடத்துல நடக்கிற போரில் இறந்து போயிடுறாரு. அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர கண்டராதித்தர், அவர் ஒரு சிவஞான செல்வர். அவருக்கு போர்கள்லையோ இல்லை ராஜ்யத்தை விரிவாக்குறதுலையோ எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. அவருக்கு அப்போ மனைவியோ குழந்தையோ இல்லாததுனால தனக்கு அப்புறமா அவருடைய தம்பியான அரிஞ்சய சோழரை பட்டத்து இளவரசராக அவர் வந்து நியமிக்கிறாரு. ஆனால் வயசான காலத்தில் அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேர் மதுராந்தகன். ஆனால் முன்னாடியே வாக்கு கொடுத்த மாதிரி சோழ சாம்ராஜ்யம் அரிஞ்சயருக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டராதித்தர் இறந்துடுறாரு. இப்போ அரிஞ்சய சோழருடைய மகன் தான் சுந்தர சோழர். இந்த சுந்தர சோழரோட ஆட்சி காலத்தில் நடக்கிற கதை தான் பொன்னியின் செல்வன். சுந்தர சோழருக்கு 3 முதலாவது ஆதித்த கரிகாலன். இவன் தான் பட்டத்து இளவரசன், அதாவது சுந்தர சோழர் காலத்துக்கு அப்புறமா அரியணைக்கு வரப்போறவன். அசகாய வீரன், ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பல வெற்றிகளை சூடியிருக்கான். பாண்டிய மன்னனான வீரபாண்டியனோட நடக்கிற போர்ல மாபெரும் வெற்றி பெற்று வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற பெயரை எடுக்கிறான். இந்த போர்ல ஆதித்த கரிகாலனுக்கு உற்ற துணையா பார்த்திபேந்திர பல்லவன் இருக்காரு.
காஞ்சிபுரத்துல ஒரு பொன் மாளிகை கட்டி வடக்குல சோழ சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கிற மாதண்ட நாயகனா ஒரு பெரும் படையோட இருக்கான் ஆதித்த கரிகாலன். ஆதித்த கரிகாலனுக்கு இளையவன் அருள்மொழிவர்மன். மக்கள் மனச ரொம்ப கவர்ந்த இளவரசன் அருள்மொழிவர்மன். இலங்கையில சிங்கள மன்னனோட நடக்கிற போர்ல அவன் ஒரு முக்கிய பங்கை வகிச்சுட்டு வரான். இலங்கையில இவனுக்கு துணையா கொடும்பாளூர் பூதி விக்ரம கேசரி அப்படிங்கிற குறுநில மன்னர் இருக்காரு. இவரோட தம்பி மகள் தான் வானதி. மூன்றாவது இவங்க ரெண்டு பேருக்கும் சகோதரி குந்தவை. பழையாறை அப்படிங்கிற சோழர் காலத்து பழைய தலைநகர்ல இப்போ இருந்துட்டு சோழ சாம்ராஜ்யத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சோழ அரசியல்ல மறைமுகமா ஆதிக்கம் செலுத்திட்டு வரா. கொடும்பாளூர் இளவரசி வானதி குந்தவையோட அந்தரங்க தோழியா பழையாறையில இருக்கா. வானதிய அருள்மொழிவர்மருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் குந்தவையோட ஆசை. பழையாறையில நம்ம முன்னாடியே பார்த்த கண்டராதித்தரோட மனைவி செம்பியன் மாதேவி சிவத்தொண்டு புரிஞ்சுக்கிட்டு பல சிவன் கோவில்களை கட்டுறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு தன்னுடைய மகன் மதுராந்தகனை ஒரு சிறந்த சிவநெறி செல்வனா ஆக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்துல இருக்காரு. சுந்தர சோழருடைய முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். சோழ ராஜ்யத்துல இவருக்கு தெரியாம எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை. இவரோட ரொம்ப அந்தரங்கமான தலைமை ஒற்றன் ஆழ்வார்க்கடியான் நம்பி. பொன்னியின் செல்வன் கதையில ஆழ்வார்க்கடியான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே இருப்பான். இவனுக்கு தெரியாம சோழ ராஜ்யத்துல எந்த ஒரு விஷயமுமே நடக்காது. சோழ தேசத்து சிற்றரசர்கள்ல ரொம்பவும் செல்வாக்கு வாய்ந்தவர் பெரிய பழுவேட்டரையர். பாண்டியர்கள் போர் முடிஞ்சு திரும்புற வழியில கிழவரான பெரிய பழுவேற்றையர் வயசுல ரொம்ப இளையவளான பாக்குறவங்களெல்லாம் மோகிக்க செய்யற அழகியான நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த நந்தினி வீரபாண்டியனோட மரணத்துக்கு பழி வாங்கறதுக்காகவே பழுவேற்றையரை கல்யாணம் பண்ணிக்கிறார். சோழ குலத்துக்கு எதிராக வேலை செஞ்சு வீரபாண்டியனோட ஆபத்துதவி படைக்கு பணம் தந்து உதவறா. சுந்தர சோழருக்கு வயசாயிட்டதுனாலையும் உடம்பு முடியாம போயிட்டதுனாலையும் அவர் படுத்த படுக்கையா இருக்காரு. பெரிய பழுவேட்டரையருடைய தம்பி சின்ன பழுவேட்டரையர். அவர் தான் தஞ்சாவூர் கோட்டை காவலுக்கு தலைமை அதிகாரியா இருக்காரு. சின்ன பழுவேட்டரையரோட மகளை மதுராந்தகன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. மதுராந்தகன் மனசுல அரியணை ஆசைய உண்டாக்குறா நந்தினி. இந்த ஆசைக்கு பெரிய பழுவேட்டரையர் துணையா நிற்கணும் அப்படின்னு நந்தினி அவர் மனச மாத்துறா. மோகத்துல மூழ்கி கிடக்கிற பெரிய பழுவேற்றையரும் நந்தினியோட தூண்டுதலால மதுராந்தகனுக்கு மற்ற சிற்றரசர்களோட ஆதரவை திரட்டுறாரு. அதுல முக்கியமான ஒரு சிற்றரசர் கடம்பூர் சம்புவரையர். சம்புவரையருடைய மகன் கந்தமாறன், மகள் மணிமேகலை. நந்தினி ஒரு காலத்துல பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனுடைய மனம் கவர்ந்தவளா இருக்கா. ஆனா அரண்மனையில இருக்கிறவங்க முக்கியமா செம்பியன் மாதேவிக்கு இது பிடிக்கல. அதனால நந்தினிய பாண்டி நாட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. நந்தினி உதவுற பாண்டிய ஆபத்துதவிகளோட தலைவன் ரவிதாசன். மற்றவங்க சோமன் சாம்பவன், தேவராளன் மற்றும் இடும்பன் காரி. வீரபாண்டியனோட 5 வயசு மகன் இவங்களோட இருக்கான். சோழ அரச குலத்தினரை பூண்டோட அழிச்சிட்டு இவனை சோழ அரியணையில ஏற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த பாண்டிய ஆபத்துதவிகளோட ஆசை. பொன்னியின் செல்வன் கதை முடிவுல அரியணைக்கு அடுத்து யார் வராங்க அப்படிங்கறத கல்கி அவர்கள் நமக்கு சொல்றாரு. இந்த கதையோட கதாநாயகன் வானர் குலத்து வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன். வரலாற்றுல நடமாடின ஒரு ஆளுமையத்தான் அமரர் கல்கி தன் கதைக்கு கதாநாயகனா தேர்ந்தெடுத்திருக்காரு. வந்தியத்தேவனுடைய முன்னோர்கள் வானகப்பாடி ராஜ்யத்தை ஆண்டு வந்த வல்லத்தரசர்கள். ஆனா இப்போ அவனுக்கு ராஜ்யம் எதுவும் இல்லாம தன்னோட வீரத்தை மட்டுமே நம்பி ஆதித்த கரிகாலனோட நண்பனா இருந்து அவன் மனம் மகிழறபடி வேலை பண்ணி தன்னோட முன்னோர்கள் ஆண்ட ராஜ்யத்தோட சிறு பகுதிய எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் அவனோட குறிக்கோள். இந்த சீரீஸ்ல எந்த ஸ்பாய்லர்ஸுமே இருக்காதுங்க. அதனால நீங்க தைரியமா முழு சீரீஸையும் பார்க்கலாம். ஆனா முக்கியமா பொன்னியின் செல்வன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால உங்களுக்கு படம் பார்க்கும்போது என்னடா இது, இவங்க யாரு, என்ன நடக்குது அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு ஒரு ஆர்வமும் இருக்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை.